வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த லாரியோட பேக் சைடு, அதாவது லோடு ஏற்றுற பகுதி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சேதம் அடைஞ்சிருச்சு, ரொம்ப பழசாயிருச்சு. அதனால் இந்த போல்ட்டெல்லாம் இழுத்து போயிடுச்சு. ரெண்டாவது, இந்த பிளாட்ஃபாரம், லோடு ஏற்றுறதுக்கான பிளாட்ஃபாரம் வந்து ரொம்ப மோசமாயிருச்சு. இதுதான் அந்த பலகையெல்லாம் கழட்டி போட்டாச்சு. இப்போ இந்த வண்டி வந்து ஃபுல்லாக எல்லாமே, அந்த லோடு ஏற்றுற பகுதி எல்லாமே சைடு ரக்க, சைடு ஆங்கிளு, குறுக்கு கட்டை, நெட்டு கட்டை கம்ப்ளீட்டாக எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக போல்ட்டு போட்டு ஃபிட்டிங் பண்ணுறது. இது போன பொருளெல்லாம் புதுசாக மாற்றிடுறோம். அதுக்காக இந்த வண்டி வேலைக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற போல்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த போல்ட்டெல்லாம் ரொம்ப பழசாயிட்டதால் துரு பிடிச்சிருச்சு. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றணும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை எப்படியெல்லாம் கழட்டுறாங்க, எப்படியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி ஃபிட்டிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக போடுறோம். புதுசாக பார்க்குற நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Oh.
அவ்வளோதாங்க. இந்த வண்டியோட லோடு எடுத்துகிற பகுதி கம்ப்ளீட்டாக எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்க்குறது நீங்கள் வெறும் சேஸ் தான். இது வந்து புதுசாக வர சேஸ் மாதிரி அவ்வளோதான், எம்டியாக இருக்குது. இனிமேல்ட்டு அந்த பழைய பொருளெல்லாம் போனதெல்லாம் போக, நல்லா இருக்கிற பொருளெல்லாம் ஃபிட்டிங் பண்ணணும். எப்படி ஃபிட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.